வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் புதிய மகளிர் கொள்கை உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அறிவித்தனர் சட்டப்பேரவையில் நேற்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று அறிவித்தார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டன வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வெளியிட்ட அறிவிப்பில் சென்னை பாடிக்கூப்பத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஐம்பத்தி ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளும் அயனாபுரத்தில் எண்பத்து ஆறு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று பதினாறு அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்படும் என்றார் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மற்றும் குறைந்த மத்திய வருவாய் பிரிவுகளில் வீடு வாங்குவோருக்காக மீண்டும் தவணை முறை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் சென்னை கோயம்பேடு வளாகம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் சென்னை மற்றும் இதர நகரங்களில் சிதிலமடைந்த ஏழாயிரத்து ஐநூறு அடுக்குமாடி குடியிருப்புகள் நடப்பு நிதியாண்டில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என்றும் பழுதடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் எழுபது கோடி ரூபாய் செலவில் எழில்மிகு தோற்றப்பொலிவு பெறும் வகையில் புனரமைக்கப்படும் என்றார் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பெண்களுக்கு சம வாய்ப்பு உரிமை பொருளாதார மேம்பாடு அடைய தமிழ்நாடு மாநில புதிய மகளிர் கொள்கை உருவாக்கப்படும் என்றார் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் உள்ளிட்டவர்களின் பிரச்சினைகளை களைய கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் யுனிசெப் நிறுவனத்துடன் இணைந்து குழந்தை பாதுகாப்பு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார்